பேருக்கு ப்ரௌன் அண்ட் ப்ளூ கலரில் ஐஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு பேர் ஹெரிட்ரோக்ரோமியா. ஸோ இப்போ இந்த தகவலோட வாங்க ஷோவுடைய அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். மருந்தே இல்லாமல் ஒரு நோயை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு ஹீலர் பாஸ்கர் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மருந்தில்லா மருத்துவம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உணவை இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நல்லது இல்லை, அதை பற்றி பார்க்கலாம். சில பேர் கேட்குறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தானே, அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, வெளியே வச்சா கெட்டு போகுது, உள்ளே வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏன் அதை வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உணவில் பிராணன்னு ஒன்று இருக்குது. பிராணம்னா கண்ணுக்கு தெரியாது, உசுறு. பிராணம்னா உசுறுங்க, கண்ணுக்கு தெரியாதுங்க, சத்துங்க. புரியலையா பிராணன்னு? ஒன்று பண்ணலாம், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், என்ன ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வைங்க, நான் அப்படியே சிரிச்சுட்டு ஒரு போஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, கதவை மூடி வச்சுருங்க, நாலு நாளுக்கு அப்புறம் திறந்து பாருங்கள், நான் இதை விட செவச்சவேன்னு நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பேன், உசுறு மட்டும்தான் இருக்காது. புரிஞ்சுதா? உணவில் உசுறு இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சா உசுறு போயிடும், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உடனே சில பேர் கேட்குறீங்க, ஊட்டி, குன்னூர், ஃப்ரான்ஸ், ஜெர்மன்லாம் போனால் குழுக்குழுன்னு இருக்கிற நாடுகளில் அண்டார்டிகாலையெல்லாம் ஒரு பொருளை வச்சு அப்படியே இருக்குது, அப்போ அது மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா, அது இயற்கையான ஃப்ரிட்ஜ், நாம் செய்திருப்பது செயற்கையான ஃப்ரிட்ஜ். நீங்கள் குழுகுழு கண்ட்ரியில் குழுகுழுன்னு இருக்கிற ஊரில் கொண்டு போய் சமைச்சு வைக்கிறீங்க ஒரு சாப்பாடு, ஊட்டியில் சாப்பாடு செஞ்சு வைங்க, அது ரெண்டு மூணு நாள் கெட்டு போகாது. சென்னையில் வைங்க, காலைல வச்சது மதியம் கெட்டு போயிடுது, ஏன் சூடு? ஒத்துக்கிறேன், ஆனால் இயற்கை வேறு, செயற்கை வேறு. நீங்கள் வந்து இயற்கைக்கு முன்னால் ஃப்ரிட்ஜை வந்து கம்பேர் பண்ணுறதை ஒத்துக்க முடியாது. உதாரணத்துக்கு ரெண்டு ஆப்பிள் எடுங்க, ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க, ஒன்று ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைங்க. ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஆப்பிள் அப்படியே புத்தம் புதுசாக அப்படியே இருக்கும். மேலே வச்சிங்க இல்லையா ஃப்ரிட்ஜுக்கு மேலே, அது வந்து பாதி அழுகி போயிருக்கும். அழுகி போன ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ஆப்பிளை சாப்பிட்லாம். அப்போது வெளியே வச்ச பொருள் என்ன பண்ணுது, எது கெட்டு போனது எது கெட்டு போகலைங்கிறத தெளிவாக காட்டுது. இதே தான் உள்ளே இருக்கிறக்கும், ஆனால் எல்லா பக்கம் கலந்துருக்குது. நீங்கள் அந்த உள்ளே வச்ச ஆப்பிள் எடுத்து வாயில் வச்சு பாருங்கள், சல்லுன்னு இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். முதல் முதல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது இருக்கிற ஆப்பிளுடைய டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை இல்லை, ஏன்? பிராணன் போச்சு, உசுறு போச்சு. எனவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் தயவு செய்து அந்த நேரம் இருக்கு இல்லையா, டியூரேஷன், அதை குறைங்க. இப்போது உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் மளிகை கடை இருக்குது, நினச்சா நடந்து போனால் பொருள் வாங்கிட்டு வரலாம். அதையே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் வைக்கிறீங்க. ஒரு ஊரில் இருக்கீங்க, இல்லை ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு காய்கறியெல்லாம் கிடைக்காது, காய்கறி வேணும்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா வேணால் எதாவது வச்சுக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே கடை இருக்குது, ஃபோன் பண்ணால் வீட்டிலேயே வந்து கொடுக்குறாங்க, அப்போ டெய்லி வாங்கிக்கலாமே. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லதுங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரொம்ப நேரம் வைக்கிறது நல்லதில்லை. நம்ம ஊர்லேயாவது பரவாயில்ல, சிங்கப்பூரில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே என்ன பண்ணாங்க, நைட்டு தங்கியிருந்தேன், காலையில் பார்த்தா சண்டே, அந்த வீட்டுக்கார அம்மாவும் ஹஸ்பண்டும் சமைச்சிட்ருக்குறாங்க, ஒரு 40 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி சமைச்சிட்ருக்காங்க. நானும் பார்க்குறேன், நம்ம வீட்டில் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம், இவங்க 40 பேர்த்துக்கு சமைக்கிறாங்களே ஏன்னு அப்படி ஊத்து பார்த்துட்டே இருந்தேன். எல்லாம் சமைச்சிட்டு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அதில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்னு அடுக்கி வைக்கிறாங்க. கேட்டால் 2 பேர் வேலைக்கு போகிறாங்களாமா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் சமைப்பாங்களாமா, திங்கிழமை திங்கள் எடுத்து சாப்பிட்ருவாங்களாமா, வாரம் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்களாமா, நல்லா இருப்பாங்க அவங்கெல்லாம். எனவே முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஃப்ரிட்ஜு வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஃப்ரிட்ஜு வந்து ஒரு டெம்பரவரி தான், அதாவது வச்சிங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் எடுத்து சாப்பிட முடியுமோ சாப்பிட்ருங்க, எவ்வளவு லேட் ஆகுதோ சத்து குறையும் என்பதை அட்லீஸ்ட் புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஃப்ரிட்ஜுங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறது யோசிச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வைக்கிறது கிடையாது. சில பேர் வீட்டில எல்லாம் போனீங்கன்னா, போன உடனே வாங்க தோசை சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க அப்படிங்காங்க. நான் வேண்டாம, ஏன் தெரியுமா, மாவு வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சோ யாருக்கு தெரியும். ஆமாங்க, எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சா, மாவு வாங்கி பத்திரம் வச்சுக்கிறது,
அந்த மாவு 7 நாள் 8 நாள் 10 நாள் வச்சிருக்கிறது. யார் கேட்டாலும் இட்லி தோசை சுற்றி கொடுத்துறது. எனவே ஃப்ரிட்ஜ் என்பதை ரொம்ப குறுகிய காலத்துக்கு பயன்படுத்துங்க. எவ்வளோ அதிக நேரம் ஆகுதோ அது உடம்புக்கு எடுத்தல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்தது, சாப்பிடும் பொழுது காலை தொங்க போட்டு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடு ஜீர்ணமாகும். ஏன் தெரியுமா? இந்த சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே சாப்பாடு போகுதில்ல, அப்போ வயிற்றுக்கு நிறைய சத்து வேணும், வயிற்றுக்கு நிறைய பிராணன் வேணும், வயிற்றுக்கு நிறைய ரத்த ஓட்டம் வேணும். காலை தொங்க போட்டு உட்காரும்போது என்ன ஆகுது தெரியுமா? நம்ம உடம்பில் உள்ள ரத்த ஓட்டம் காலுக்கே போயிடுதுங்க, வயிற்றுக்கு வரமாட்டேங்குதுங்க, அதனால் சாப்பாடு ஜீர்ணமாக மாட்டேங்குதுங்க. அந்த காலத்தில் யாருமே காலை தொங்க போட்டு உட்காந்து சாப்பிடவே மாட்டாங்க, அது மரியாதை இல்லைன்னு சொல்லி சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க, சாப்பிட சாப்பிட ஜீர்ணமாகும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம், அதனால் ஒழுங்காக ஜீர்ணமாக மாட்டேங்குதுங்க. அதனால தான் எல்லாத்துக்கும் மூட்டு வலி வருது, கெண்டைக்கால் வலிக்குது, இடுப்பு வலி வருது, எல்லா வலியும் வருது. ஒரு நாளில் எவ்வளவு நேரம் காலை தொங்க போட்டு உட்காடுறோமோ அதுவே உடம்புக்கு நல்லது இல்லைங்க. அதனால் சாப்பிடும் பொழுது சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடு சூப்பராக ஜீர்ணமாகும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஒருவேளை டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க, அங்கே இந்த மாதிரி காலை மடிச்சுக்கலாங்க, அட்லீஸ்ட் ஒரு காலை மடிங்க, இல்லை ரெண்டு காலை மடிங்க. நான் ஒன்று கீழே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை, டைனிங் சேரில் டைனிங் டேபிளில் உட்காந்தாலும் டைனிங் சேரில் உட்காந்தாலும் சோபாவில் உட்காந்தாலும் கட்டிலில் உட்காந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எப்போ பண்ணலாம் முடியுமோ சம்மணங்கால் போட்டு உட்காந்து பாருங்கள். இடுப்பு கீழே ரத்த ஓட்டம் வந்து கம்மியாக இருந்தால் போதும், இங்கே தான் முக்கியமான உறுப்புகள்லாம் இருக்குது, அதுக்கு தான் அதிக ரத்த ஓட்டம் வேணும். அதுவும் சாப்பிடும் பொழுது மட்டும் சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பாடு அவ்வளோ அருமையாக ஜீர்ணமாகி அளவுக்கு அதிக சக்தி கொடுக்குங்க. எனவே இன்றைக்கி நாம் ரெண்டு விஷயத்தை பார்த்துருக்கோம். ஒன்று, ஃப்ரிட்ஜு வந்து முடிஞ்ச வரைக்கும் உபயோகப்படுத்தாதீங்க. அப்படி ஒரு வேளை ஃப்ரிட்ஜு உபயோகப்படுத்துகிறதா இருந்தால் அதில் வைக்கப்படுற பொருளை ரொம்ப நாளுக்கு இழுக்காமல் சீக்கிரமாக எடுத்து சாப்பிடுங்க, அடிக்கடி பொருளை மாற்றிக்கிட்டே இருங்க. அடுத்தது, காலை தொங்க போட்டுட்டு உட்காரக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லையா, கெண்டைக்கால் இது ரொம்ப முக்கியங்க. இருதயம் என்ன வேலை செய்தோ இந்த ரெண்டு கெண்டைக்காலும் அதே வேலை செய்யுதுங்க. காப் மசில் காலை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் காலை தொங்க போட்டு உட்காருறீங்களோ இந்த ரெண்டு இருதுக்கு நிறைய வேலைங்க. அதாவது காலுக்கு போகிற ரத்தத்தை கெண்டைக்கால் தான் மேலே தள்ளுது. அப்போ இந்த கெண்டைக்கால் காலை தொங்க போட்டு உட்காந்து நிறைய ரத்தம் தள்ளி தள்ளி டயர்டாயிருங்க, அப்புறம் வீக் ஆயிடுவாங்க. கெண்டைக்காலில் தான் ஒரு மனுஷனோட உயிர் இருக்குது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்க, அவங்க வீட்டில் போய் உங்கள் கெண்டைக்கால் இருக்கு இல்லையா கால் நீட்டி ஆட்டி பாருங்கள். யாருக்கு லொட லொட லொடன்னு ஆடுதோ டிக்கெட் வாங்க போகுதுன்னு அர்த்தம். எங்கள் உடனே ஆட்டி பார்த்துட்டு போயிடாதீங்க உயிர் எடுத்து வச்சுட்டு. அதாவது கெண்டைக்கால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த காலை தொங்க போடாமல் சம்மணங்கால் போட்டு எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு உட்காடுறோமோ கெண்டைக்கால் ஆகிய காஃப் மசில் ஆரோக்கியமடையும், ஸ்ட்ராங்காகும். இதுதான் நம்ம உடம்புக்கு உசுறு. எனவே ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ணுவோம், கால் தொங்க போட்டு உட்காரை நிறுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், வாழ்வோம் ஆரோக்கியமாக.